இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து லாசாரா அவர்களோட மண் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இது ஒரு முக்கியமான சிறுகதை. இந்த கதை வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரண்ட்லைன்கிற மேகசினில் இது வெளிவந்தது. ஃப்ரெஞ்சு மொழியிலையும் செக் மொழியிலையும் இதை மொழிபெயர்த்துருக்காங்க. இந்த கதை வந்து இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் ஏன் இத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்கன்னு நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். இந்த கதை வாசித்தப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணித்து. மனித உணர்வுகள் எல்லாருக்கும் பொது தானே. வேறு நாடாக இருந்தா என்ன, வேறு மொழியாக இருந்தா என்ன, வேறு தேசமாக இருந்தா என்ன, வேறு ஜாதியாக இருந்தா என்ன, எல்லாருக்கும் அன்பு, கோபம், பாசம், ஆத்திரம், பொறாமை எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த கதையில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். மண் சார்ந்த ஒரு விஷயந்தான் அது. ஸோ மண் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் இந்த பூமி ஒன்று தானே. ஸோ இந்த கதை அந்த மாதிரி போகிறது. இந்த கதையில் வந்து லாசாரா ரொம்ப புதுவிதமான ஒரு அணுகுமுறை. இது வரைக்கும் லாசாரா கதைகள் எல்லாம் படித்திருக்கும் போது நம்ம வந்து அவரோட வட்டார வழக்கு ஃபாலோ பண்ணி ஒரு கதை எழுதினாரான்னு தெரியல. நான் வாசித்த வரைக்கும் இது தான் நான் முதல் கதை. அவர் வந்து ஒரு வட்டார வழக்கை வச்சுட்டு இந்த கதையை ஃபுல்லாக எழுதியிருக்கார். எனக்கு நான் சொல்லும்போது அந்த வழக்கு வருமானு தெரியல. நான் என்படி சொல்கிறேன், அதில் முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நாங்கங்கே எப்பயும் போல் லாசாராவோட வார்த்தைகள்லேயே இந்த கதையை நான் வாசிச்சுட்றேன் சில இடங்களில். ஏன்னா அந்த வார்த்தைகளை அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து வேறு ஊர்க்காரன் வரான். அந்த ஊர்லேயே இருக்கிறவன் வந்து அந்த ஊரை பற்றி அந்த வெளியூர்லேருந்து வந்த ஆளுக்கு விவரம் சொல்கிறான். இந்த ஊர் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, எப்படி எதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த கதையோட கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு அந்த ஊரை பற்றின கதையை சொல்கிறான். உள் சரிந்த கூரை தலையில் இடிக்கும் ஒரு குடிசை திண்ணையில் உட்கார்ந்து கொண்டேன். அவன் பூமியில் புதைந்த ஒரு ஆட்டுக்கல் மேல் குந்தி கொண்டான். இந்த வெயில பார்த்தீங்களா, இதில் எது பிழைக்கும்? இந்த செங்கற்பட்டு ஜில்லாவிலே தான் இந்த மாதிரி வெயிலும் இந்த மாதிரி பாழடைந்த பேட்டையும். ரோட்டில் போயிட்டே இருங்க, நடுவில் நடுவில் ஒரு 10 வீடு 15 வீடு வெறும் குட்டிச்சுவர் மாத்திரம் நின்றுட்டுருக்கோம், மழையில் கரைஞ்சி வெயிலில் உளுந்து. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்பு. ஒரு ரொம்ப ட்ரையான ஊர், வானம் பார்த்த பூமி. அந்த பக்கத்தில் தண்ணியே நிற்கிறது இல்லை. பெருசாக தண்ணி பாலாறு வேகவதி ஆறுலாம் சொல்லுவாங்களே தவிர, இந்த ஆள் சின்ன வயசுலேருந்து எறும் மணலை தான் பார்த்துருக்கான். அப்படியே ஏதாவது குட்டை கிட்ட இருந்ததுன்னா, ஏதோ மழை பெஞ்ச நேரத்தில் ஒரு குட்டை அந்த மாதிரி குட்டை குளம்னு ஏதாவது ரொம்ப இருந்தால் அந்த தண்ணி தான் அவங்களுக்கு, பயிருக்கு எல்லாத்துக்கும். அந்த ஊரில் வந்து பயிர் போடலான்னா அந்த பூமியோட குடலையே பிடுங்கி எறிகிற மாதிரி ஏர் உழுதா கூட ஏதோ ஒரு கல் தடுக்கி அந்த ஏரோட இது மொனை வந்து மொக்கையாயிடுமா. அந்த அளவுக்கு ட்ரையான ஏரியா அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஆள் வந்து கிணறு வெட்டுறேன்னு ஒருத்தங்க தோண்டிக்கிட்டே போனானா, தண்ணி கண்டபாடே இல்லை. எங்கள் தோண்டினவன் அப்புறம் வெளியிலேயே வரலையாம். அந்த அளவுக்கு ரொம்ப நீர்வளம் இல்லாத ஒரு பூமி அது. அந்த ஊரில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லோரும் பிழைக்கிறதுக்குன்னு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. பசி எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம எதுக்கு இந்த ஊரில் வாழறோம்? ஒரு ஊரில் நம்ம எல்லோரும் கூடி வாழறோன்னா ஒரு பிரியத்தோடு இருக்கோம், சண்டை போடுறோம், சமாதானமாக போகிறோம், ஏதோ ஒரு பிழைக்கணும். அதே சமயத்தில் எல்லா ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லபடியாக இருந்தால் தானே நம்மளும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி மழை பெஞ்சால் அதுக்கு ஒரு கொண்டாட்டம், அங்கே கங்கை அம்மாவுக்கு நம்ம பூஜை போடுவோம். அதே மழை பெய்யலன்னா சாமிக்கிட்ட மழை கொடு மழை கொடுன்னு கேட்போம். நம்ம எல்லாருக்கும் வந்து இது தான் வேணும் அது தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே ஒரு வேண்டுதல் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதில் அவ்வளவு இருக்குது உடம்புல இருக்குது, அது உசுறு இல்லை, நம்பிக்கை தான் உசுர். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஊர் ஆதியில் உருவாச்சுன்னு சொல்லணும். வேறு எந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆதியில் இங்கே குடியேறின 4 பேரோ 5 பேரோ குடிசை கட்டினாங்கன்னு சொல்ல முடியும்? எனக்கு நினப்பு தெரிஞ்சதுலேருந்து இந்த இடம் எல்லாத்துக்கும் ஒதுக்கு. மாதம் மாதம் 8 மைலுக்கு அப்பால் ஒரு சந்தை கூடுது. அதில் தான் உப்புலேருந்து கற்பூரம் வரைக்கும் எல்லாம் வாங்கி ஆகணும். அப்படியும் எனக்கு நினப்பு வயசு வர வேலைக்கு அதில் முளைச்ச 4 வீடு 40 வீடாக வளர்ந்துருந்தது. வெறும் நம்பிக்கை வளர்த்து மேலே. நம்ம சொல்கிற மாதிரி, லாசாரா சொல்கிற மாதிரி, ஒரு நம்பிக்கையில் தானே ஒரு ஊரே உருவாகுது. இந்த இடம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ வந்து நம்ம சென்னையே எடுத்துக்கோங்களேன்.
அந்த பொத்தல் காடாக இருந்த பல இடங்கள் இப்போ வந்து பல மாடி கட்டடமாக உயர்ந்து நிற்கிறது. அதுமாதிரி ஒரு ஊர் உருவாகிறது வந்து ஒரு நம்பிக்கையில் தான், இந்த ஆள் சொல்கிற மாதிரி அந்த ஊரும் ஒரு நம்பிக்கையில் தான் உருவாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் உருவான ஊரில் அதே நம்பிக்கையோட ஒரு புருஷனும் பொஞ்சாதியும் அந்த ஊருக்கு வர்றாங்க. புருஷன் பொஞ்சாதின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் குடியேறி வந்தாங்க. ஏன்னா அந்த பொஞ்சாதின்னு சொல்கிறவ கழுத்தில் தாலி இல்லை, ஆனால் இடுப்பில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்குள்ளே வர்றாங்க. அந்த ஆம்பளை வந்து கையில் ஒரு சக்கரத்தை உருட்டிட்டு வரான். அவன் வந்து அங்கே மேலே ஒரு இடத்துல மேடு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு குடிசை போட்டுக்கிறாங்க. அவங்களே வாசலில் ஒரு பள்ளம் இருக்குது, அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த கொம்பில் ஒரு புடவையை கட்டி ஒரு தூளி மாதிரி பண்ணி அந்த குழந்தைய அதில் விடுறான். அவன் வந்து கொச வேலை பண்ணுறான். கொச வேலைன்னா அவன் ஒரு பாட்டர், பானை செய்கிறவன். அந்த ஊரில் வந்து இவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் அழகானவங்கனே ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறான். அழகுக்கும் அலங்காரத்துக்கும் நேரம் இல்லை, வசதியும் இல்லை. ஏன்னா அழகு பண்ணிக்கிட்டாலும் பார்க்குறதுக்கு யாருக்கும் கண் இல்லை. அழகு பண்ணிக்கிறதுலாம் யாருக்கு இல்லை, ஒரு அழகை ரசிக்க எப்போ வரும்? நல்லா சாப்பிட்டு நல்லா துணிமணி உடுத்தி வாழ்க்கை வசதியாக இருக்கும்போது தான் அழகுங்கிற உணர்ச்சியே மேலோங்கும். அந்த ஊரில் வந்தவங்க எல்லாரும் பிழைக்க வந்தவங்க, அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி இருக்கும்? அதை தான் அவன் சொல்லிட்டு வரான். இப்போ இந்த குடும்பத்தை பற்றி அவன் சொல்கிறான். அந்த அவங்க மூணு பேரும் ரொம்ப அவலட்சணமாக இருந்தாங்களாம். அந்த அம்மாவும் சரி, அந்த ஆம்பளையும் சரி, அந்த குழந்தையும் சரி, இவங்கள பார்த்தா கொம்புலேறி குதித்தவங்க மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறான். இந்த கிராமத்தில் எல்லோரும் கொஞ்சம் பகடியாகவும் கொஞ்சம் சூக்ஷமாகவும் தான் பேசுவாங்க, வெளிப்படையாக யாரையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. கொம்புலேறி குதித்தது அப்படின்னா நமக்கே தெரியும், குரங்கு தான் கொம்புலேறி குதிக்கும். கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் முகமும் அது மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஆள் சொல்கிறான். அவளுக்கு வாய்க்குள்ளாமல் பல் வெளியில் துருத்திக்கிட்டு அதில் ரத்தம் மாதிரி புகையிலை காவி, கண் நானும் இருக்கேன்னு சும்மா கீறினா போல, தலைமயிர் சடை போட்டிருக்கும், மூக்குன்னு மூச்சு விட ரெண்டு தொண்டிதான். இவ எப்படின்னா அவனுக்கு அவள் ரம்பைன்னு தான் அவன் இருந்தான். இருந்த உதடு அருந்து தொப்புள் வரைக்கும் தொங்குச்சு. அப்படின்னா அப்படியா, அவ்வளவு மோசம்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அத்தோடு கன்னத்தில் நீளமாக அசிங்கமாக ஒரு வெட்டுத்தழும்பு வேற. அவங்க ரெண்டு பேரும் மிருகங்கள் மாதிரி இருந்தாங்களாம். அவங்க சுபாவமும் அப்படி தான், காட்டிலிருந்து பிடுங்கின மாதிரி இருந்தது, ஒரே முரட்டுத்தனம். ஒரு இவன் வந்து அந்த வீட்டு வழியாக போகும்போது அந்த ஆம்பளையும் பொம்பளையும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் பானை செஞ்சிகிட்டு இருந்தான். திடீர்னு பேச்சில் ஏதோ தடித்து போய் அந்த ஆள் எழுந்து அந்த குதிச்சு காலை தூக்கி எட்டி அவளை ஒரு உதைக்கிறான். அவள் வாயிலிருந்து ரத்தமாக கொட்டுறது. இவன் பார்த்தவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா அது இந்த மாதிரி காட்டும் பிராணிமாய் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேடிக்கை பார்க்குறான். இவன் வேடிக்கை பார்க்குறான்னு தெரிஞ்சவொடனே அந்த பொம்பளைக்கு புருஷன் அடித்தது கூட பெரிய விஷயமா தெரியல. இவன் மேலே கோச்சுண்டு இவங்க சண்டைக்கு வந்தெடுத்து கையில் ஒரு கல் எடுத்து இவன் மேலே விட்டு எறிஞ்சது. இவன் ஓடியே போயிட்டான். இவன் சொல்கிறான், நான் அப்போ சின்ன பையனுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கதை சொல்கிறவன் அவங்க பாசமும் அப்படி தான். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது சொன்னேனே, அதன் அழகை கேட்கணுமா? என்னங்க அவரை போட்டால் துவரையாக முளைக்கும். இருந்தாலும் அவங்க பெத்த மகன் இல்லையா, அந்த பணங்கொட்ட தலையனை மேலே அவங்க உசிரியே வச்சிட்டு இருந்தாங்க. நாள் தவறாமல் அந்த குழந்தைக்கு சுற்றி போடுவாங்களாம். அதை அவன் பார்த்துருக்கான். அந்த குழந்தை மேலே அவ்வளோ உயிராக இருந்திருக்காங்க. இந்த மன்மதை கொஞ்சம் ஒத்தரும் பார்க்க முடியாது. அவங்களுக்கே கலகலப்பான சுபாவம் கிடையாது. ஆளை பார்த்தாலே கடிக்க வரவா போல இருப்பாங்க. எங்களுக்கும் அவங்கக்கிட்ட ஒட்டலை. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த குடும்பத்தை, அந்த ஊரில் வந்து இந்த குடும்பத்தை பற்றி எல்லோரும் நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இவங்க பானை செய்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு பானை வாங்கணும்னா 8 மைல் தூரம் போகணும், அந்த சந்தைக்கு போய் பானை வாங்கணும். இந்த வருஷம் பொங்கலுக்கு இவங்களே பானை செய்கிறாங்க, இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஊரில் இந்த குடும்பத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம். அது ஒரு விஷயந்தான், எல்லோரும் அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் பொங்கல் வரப்போகுது. அதுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துருது. என்னென்னா, அந்த குழந்தை செத்துப்போச்சு. அந்த சின்ன குழந்தை சாவறதுக்கு காரணம் அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியல. அந்த தூளியில் போட்டு வெளியில் அந்த முருகை மரத்தில் தொங்க விடுறாங்க. இந்த பனிக்காலம், அதுக்கு ஏதோ சளி பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் செத்து போச்சு. அந்த வீட்டு வாசலில் அந்த குழந்தைய போட்டு அந்த பொம்பளை கீழே படுத்து கிடக்கு. அந்த ஆள் கையை கட்டிக்கிட்டு நின்று ஏதோ யோசனையில் நின்றுட்டுருக்கான். அவன் அழுவில், ஆனால் அவன் கண் அப்படியே செவந்து கிடக்கு. அந்த பொம்பளை அப்படி அழுகுறா. சரி, ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் சரி ஒரு சாவு விழுந்திருக்கு, அவங்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்கணும்னு போகிறாங்க.
ஆனால் இவன் அந்த ஆள் துரத்தி அடிச்சிடறான், யாரையும் உள்ளே சேர்க்கலை. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவளை கிட்டேருந்து அந்த குழந்தைய பிடுங்கிக்கிறான். நல்ல உச்சி வேலைக்கு செம்மட்டியை தோளியில் போட்டுக்கிட்டு அவள்கிட்டருந்து பிணத்தை முரட்டத்தனமாக பிடுங்கி ஒரு கையில் அணைச்சிக்கிட்டு பேட்டை தாண்டி போனான். குழந்தை கையும் காலும் லொடலொடன்னு ஆடிச்சு. இந்த மாதிரி மனுஷனோட யார் என்ன பண்ண முடியும்? அன்றைக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வந்து அழுக சத்தமே கேட்கலை. ஒரே எப்போ அந்த வீட்டில் போனாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த அம்மா வந்து ஏதோ வேலை செஞ்சிட்ருவா, திடீர் திடீர்னு அந்த அவன் குழந்தையை தூக்கிட்டு செம்மட்டியோடு தூக்கிட்டு போன திக்குலையே பார்த்துட்டு நிற்பா. அவங்க பாட்டுக்கு திருப்பியும் அவங்க வேலையிலேயே குறியாக இருந்தாங்க. ஒரு சமயம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் இவங்க சந்தையில் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ரோட்டோரமாக போயிட்டுருந்தாங்க. அப்போ இவ வந்து தலையில் ஒரு கூடை மண்ணும் கையில் ஒரு சின்ன மண்கட்டியும் வச்சுருந்தா. இந்த குழந்தைங்க விளையாடிக்கிட்டே ஓடும்ல சந்தையில், அதில் தெரியாமல் இந்த பொம்பளை மேலே மோதிடுறாங்க. அப்போ ஒரு அந்த கையில் இருக்கிற மண் கீழே விழுந்தோடனே அவள் பார்த்தா பாரு ஒரு பார்வை இந்த பசங்களை. உடனே இவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு, ஓடி போயிடுறாங்க. ஆனால் என்னத்தான் வரும் மவனே நினச்சி உருகினாலும் கேட்குதா, அவங்கவுங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சு தானே ஆகணும். அதுவும் பொங்கல் கிட்ட வந்துடுத்து, சாவுக்கு ஊதுகிற சங்கத்தான் வெள்ளி முளைக்கிற வேலைக்கு சந்தோஷத்துக்கும் ஊதினா சந்தோஷமாக இருக்காதா? பொங்கல் வந்துடுத்து, கிட்ட வந்துடுத்து, சங்கு ஊதுது, பொங்கப்பானை பண்ண வேணாமா? ஸோ பண்டிகை வந்துட்டே இருக்குது, பொங்கலுக்கு எல்லோரும் தயாராகிறாங்க, அந்த ஊரே தயாராகுது. இந்த ஆள் சொல்கிறான், பானை செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இப்போது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வெள்ளைக்காயத்தை கருப்பு காகிதமாக ஆக்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு உழைச்சி தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட கஷ்டம் நம்ம யாருக்கும் புரியறதில்ல. இந்த மண் வேலையே எடுத்துக்கிட்டா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. மண்ணை காலும் கையுமாக போட்டு நல்லா பிசைஞ்சு பதம் பார்க்கணும். அப்புறம் சக்கரத்தில் போட்டு அந்த பக்குவமாக அந்த சக்கரத்து மேலே போடணும். எல்லா பானையும் சரியாக வராது, சில இது விண்டு போயிடும். அப்புறமா அதை திருப்பியும் சரியாக பலகையில் தட்டி அதை அப்புறமா ஒரு மாதிரி வெயிலில் காய வச்சு அந்த சூளையில் எல்லாம் போட்டு அந்த சூளையிலேருந்து வெளியில் எடுக்கும்போது எல்லாமே சரியாக வராது, எல்லா பானையும் சில இது உடஞ்சி போயிடும். இது மாதிரி மண்ணுதானேன்னு சொல்லலாம், ஆனால் எல்லாம் மண்ணு தான், நாம் மண், நீங்கள் மண், எல்லாமே மண்ணு தான். ஆனாலும் அந்த ஒரு பானை செய்கிறதுல அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், மார்கழி மாதம் வரும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் பானை செஞ்சு லொட்டு லொட்டுன்னு அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுற அந்த சவுண்டே பண்டிகை கிட்ட வருது கிட்ட வருதுன்னு நமக்கு காட்டும். அதுவும் நம்ம பண்டிகையிலேயே பொங்கல் பண்டிகை தான் ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் ஒன்று தான். மித்த பண்டிகையெல்லாம் பணக்காரன் தான் நிறையா கொண்டாடுவான். இப்போ தீபாவளினா அதில் செலவு ஜாஸ்தி, அண்டு அதை வந்து பணக்காரனோட பண்டிகை அது. அதே பொங்கல் பண்டிகை வந்து விவசாயி எல்லா ஏழைப்பாளிகளுக்கும் அது ரொம்ப முக்கியமான பண்டிகை. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வீட்லேயே தங்கத்தில் பாத்திரம் வச்சுருந்தா கூட அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு அவன் மண் சட்டி புது சட்டியில் தான் பொங்கல் வைப்பான். எல்லாருமா ஒன்றா சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கூவி கொண்டாடுறதான அந்த பொங்கல் பண்டிகை. நாளைக்கு பொங்கல்னால் இன்றைக்கி சாயங்காலம்தான் பொங்கப்பானை வாங்குவாங்க. பொங்கல் அன்றைக்கே புதுப்பானை வாங்குறவங்களும் இருக்காங்க. புது வாழ்வுங்க, மார்கழி சந்தைக்கு பேட்டையில் ஒருத்தருக்கும் இந்த தடவை பானை வாங்க போகவே இல்லை. இந்த தடவை சந்தைக்கு சந்தை பானையே இல்லை. நம்ம சொந்த பானை இருக்கும்போது எதுக்கு சந்தை பானை போய் வாங்கணும்? அதாவது சொந்த பானைன்னு இவங்க சொல்கிறது, இந்த கோயவனன் இருக்கான் இல்லையா, இவன் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஸோ இந்த ஊரே எங்கே வாங்கலான்னு முடிவு பண்ணிடுது. அதனால் யாருமே சந்தைக்கு போகலை. சந்த பானை எதுக்கு, எல்லாம் இந்த சொந்த பானை போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த புது பானையை வாங்க போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ஒன்று கூடி போய் கையில் காசு எடுத்துகிட்டு சுருக்கு போய் எடுத்துகிட்டு இந்த கொசவன் வீட்டுக்கு போகிறாங்க, பானை வாங்கலான்னு சொல்லி எல்லோரும் சிரித்து பேசி சந்தோஷமாக போகிறாங்க. இவங்க இந்த பானை செய்கிறவங்க வீட்டு வாசலில் ஒரு வேலி மாதிரி கட்டி பானை ஒன்று ஒன்றா வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரு பொங்கலில் இன்னும் மூணு பொங்கலுக்கு ஆகும். அத்தினி சாமான் பண்ணியிருந்தான், பொங்கப்பானை, தண்ணி பானை, பதார்த்த பல்லா, அடுக்கு மடுக்கு எல்லாம் விதவிதமான மண் பானைகள் அவன் செஞ்சுருந்தான். ரெண்டு பேரும் சிரித்த முகமாக வரவங்கள காத்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சிரித்தாங்கன்னா அதுவே ஒரு அதிசயம் இல்லை. எப்பயுமே யாரோடையுமே ஒட்டாமல் எப்பயும் சிடு சிடுன்னு இருந்த அந்த ரெண்டு புருஷனும் பொஞ்சாதியும் இப்போ சிரித்து எல்லாரையும் வரவேற்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பேரம் உடனே தொடங்கலை.
அந்த பொம்பளை புள்ள சொன்னால், ஊரெல்லாம் வரட்டும், ஊரெல்லாம் சேர்ந்து நாங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறா. ஸோ அந்த ஊரே ஒரு சின்ன ஊர் தான். கொஞ்ச நேரத்தில் குஞ்சும் குழந்தையுமா சின்னவங்களும் பெரியவங்களும் கொசம் வாசலுக்கு எதிராக கூட்டமாக முட்டி நின்னாங்க. எல்லாரும் வந்துட்டிங்களா என்ன அந்த பொம்பளை கிரைஞ்சு கேட்டாள். ஆமாம், ஒரு 100 பேர் இந்த ஒரே வார்த்தையை ஒரே சமயத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அந்த பொம்பளை பிள்ளை சிரிச்சுக்கிட்டே அவள் எதிரே அடுக்கியிருந்த ஒரு பானை வரிசை மேலே ஒரு உதை விட்டா. உதை ஒன்று தான், ஆனால் அந்த அடுக்கு அடுத்த அடுக்கு மேலே சாஞ்சி அது ரெண்டும் அதுக்கடுத்து மேலே அதுக்கடுத்து மேலே வரிசை வரிசையாக பானை உடஞ்சி பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எத்தனை பானை, எங்களுக்கு என்ன சொல்கிறது செய்கிறதுன்னு தோணலை. பானை இடிஞ்சதில் எங்கள் அத்தனை பேர் வவுத்துலேயும் என்னவோ இடிஞ்சுது. நீங்களும் உங்கள் ஊரும். அந்த பொம்பளை பாம்பாட்டம் சீறினாள். அவசரமாக குனிஞ்சு ஒரு பிடி மண்ணெடுத்து காற்றுல ஊதினான். என் குழந்தை பூட்டுது, நாங்களும் போகிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ரெண்டு பேரும் வேகமாக நடந்து போயிட்டாங்க. கண்ணுக்கூட மறைஞ்சு போயிட்டாங்க. கல்லாக சமைஞ்சிருந்தோம். அத்தனை பேரும் நின்ன இடத்துலையே நின்றுட்டு ஒரு பானை கூட மிஞ்சலைங்க. அப்போவே அந்த இடம் சுடுகாடு மாதிரி ஆயிடுத்து. அப்புறம் ஊர் உருப்படலைங்க, மாற்றி மாற்றி ஏதாவது நேர்ந்துக்கிட்டு இருந்தது. பெய்கிற மழை கூட பெய்யலை, பயிர் எல்லாம் செத்து போச்சு, வாந்தி பேதி வேண்டிய பேரை வாரிக்கிட்டு போச்சு. இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக கயண்டுக்கிட்டு இருக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு கிளி பிடிச்சி போச்சு. ஊரில் பொங்கல் அன்னைக்கு புதுப்பானையில் பொங்கல் வைக்கலைன்னா அப்புறம் என்னங்க? நீங்களே சொல்லுங்கள், நம்பிக்கை பொடுத்துனா அப்புறம் என்ன இருக்குது?